ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு என்கேடெக் தமிழ் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டிக்கரை மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட ஒரு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நவீன் 360 என்கே நியூஸ் தமிழ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணால் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர் எல்லா ஐடியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், நீங்கள் எப்பொழுதும் போல் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனால் ஒரு மேலே சர்ச் பாரில் ஸ்டிக்கர் மேக்கர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விமோஜுன்னு ஒரு ஆப் இருக்கும். உங்களுக்கு இந்த ஆப்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம விமோஜுக்குள்ள போயிடுவோம். வாட்ஸ்அப்பையும் அபவுட் தி ஆப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஆப் இன்ஃபோ பார்க்கலாம், வெர்ஷன் 1.2.3 இருக்குது. அப்டேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, January 11, 2021 அப்டேட் விட்டுருக்காங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 10 million+ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்டு பை பிக்மேக்ஸ், இந்த ஆப் வந்து பிக்மேக்ஸுங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. எப்போ இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, September 16, 2018 இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஆப் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நம்ம ஸ்டிக்கர் மேக் பண்ணிக்கலாம். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விமோஜ், வெல்கம் டு விமோஜ்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோம்னா யூஸ் டு மெனு கிரியேட் ஏ ஸ்டிக்கர்னு இருக்கும், நம்ம இங்கே வந்து ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது கீழே மை ஸ்டிக்கர்ஸ், நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர்ஸாக இங்கே இருக்கும். மேலே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல ஆப்ஷன்லாம் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஓகே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் ஸ்டிக்கர் க்ளிக் பண்ணுவோம். க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, அலோ கொடுத்துருவோம். பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேமரா, பிக்சார்ட், சூப்பர் கேமரா, ஃபைல்ஸ், ஆல்பம், ட்ரைவ் இருக்குது. நம்ம இப்போ இது எடுக்கல, நம்ம இங்கே வந்து சாரி எடுப்போம். ஒரு ஆல்பமில் போய்ட்டு என்னோடய ஃபோட்டோவே எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் திஸ் பட்டன் டு ஸ்விட்ச் டு சர்க்கிள் கிராப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு சர்க்கிளாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் திஸ் பட்டன் இன் ஸ்விட்சஸ் ஸ்கொயர் கிராப் மோடுன்னு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வரும். இது வந்து நம்ம ப்ரெஸ் திஸ் பட்டன் ஸ்கிப் கிராப்பிங் ஸ்டெப்னு இருக்குது, ஸ்கிப் கொடுத்துருவோம். அடுத்து ஃப்ரீ ஹேண்ட் கிராப் இருக்குது, நம்ம இங்கே வந்து ஸ்கொயராக கிளிக் பண்ணிக்கலாம், சர்க்கிளாகவும் கிராப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். இது எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம கையால் அப்படியே பொறுமையாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க, பொறுமையாக பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கரில் வரும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல, முடியெலாம் இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது, அப்படியே வந்தாச்சு. அப்படியே சைடில் மாறுது பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணுறது எங்கெல்லாம் கிராப் பண்ணுறோமோ. இந்த பக்கம் முடிச்சாச்சு, அடுத்து இந்த பக்கமும் அதே மாதிரியே ஒரு பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி சாரி ஐயோ மறுபடியும் பண்ணிக்கிறேன், நான் வேகமாக பண்ணிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பண்ணேன். இப்போ நான் வேம்னு கொஞ்சம் லேட்டானால கொடுத்தாச்சு.
கிராப் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் இந்த இமேஜின் இருக்கு, கிராப் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ மட்டும் வந்துருச்சு. ஐயோ ஒழுங்காகவே கிராப் ஆகலை. நோ கொடுத்துருவோம். சரி ஓகே, இதே வச்சுப்போம். நம்ம என்னங்க எங்கேயோ போகுது, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிப்போம். ஏன்னா கொஞ்சம் உடையுது ஃபோட்டோ, உடையில நான் இந்த ஃபோட்டோ எடுத்துப்போம். சர்க்கிளில் பாருங்க, என்னுடைய பழைய ஃபோட்டோ அப்படியே கிராப் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கிராப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியே நீங்கள் பொறுமையாக கிராப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஓகே, கிராப் பண்ணியாச்சு. எஸ் கொடுத்துருவோம். நான் அப்படியே ஃபஸ்ட்டே வந்துடுச்சுது பாருங்க. சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்துருச்சு. இப்படி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு உரமாக வச்சுருவோம், ஏன்னா கொஞ்சம் கீழே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோன்னு இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணுற ஃபோட்டோ. அடுத்து எமோஜி இருக்குது, நம்ம இங்கே எமோஜி வச்சுக்கலாம். இங்கே ஒரு பக்கம் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கோங்க, நான் எதுவும் வைக்கல இப்போதைக்கு. சரி ஓகே வச்சுப்போம், வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது, நம்ம இங்கே ஹேர் ஸ்டைலெலாம் வச்சுக்கலாம். நல்லால இது வேணாம். நம்ம ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு ஹேர் இருக்குது, அன்லாக் ஃபார் ஃப்ரீ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வச்சுக்கோ வச்சுக்கோங்க, நான் இப்போ எதுவுமே வைக்கலை. அடுத்து டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்டையர் டெக்ஸ்ட்டு ஹேர் இருக்குது, அங்கே போய் நம்ம எப்பொழுதும் போல் நம்ம சேனல் நேம் எழுதி விட்ருவோம். கீழே வந்து நான் ஃபான் இருக்குது, ஏகப்பட்ட ஃபான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சி வச்சுக்கோங்க, பேக் ஒன், பேக் டூ, அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுத்துருவாங்க, அதுவும் எல்லாமே கலர் தான் மேலே இருக்கிறது. டிக் கொடுத்துருவோம். டிக் கொடுத்துட்டு கீழே வச்சுருவோம் பேரை, என்கேடிக் தமிழ்னு. எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே சேவ்ன்ருக்கோம், எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நேம் கேட்குது, ஸ்டிக்கர் பேக் நேம், நம்ம என்கேடெக் தமிழ்னே கொடுத்துருவோம். சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்தாச்சு, ஆட் தராங்க. எனக்கு சவுண்ட் வைக்கல, சவுண்ட் வச்சா எனக்கு காப்பிரைட் கிளைம் வரும், அவ்வளோதான், ஆட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்ஷன் யூசிங் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப்பில் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆட் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வாட்ஸ்அப் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன் வாட்ஸ்அப் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து என் ஃப்ரெண்டோட இதில் போயிட்டு இங்கே நவீன் இருக்கு, என் ஃபோட்டோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு வீடியோ நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் சேனல் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணணும், கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.